ரோட்டரி கிளப் ஆஃப் வெஸ்ட் சார்பில் கலிங்கம்பட்டியில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் ஏற்கனவே 300க்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு இடையில் இரண்டாம் கட்ட கண் சிகிச்சை முகாமில் 121க்கு மேல் கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இவர்களை ரோட்டரி கிளப் ஆஃப் வெஸ்டின் தலைவர் இசக்கி, யூத் டைரக்டர் ஆறுமுக பெருமாள், முன்னாள் உதவி ஆளுநர் ஜிம்மி காட்டன், முன்னாள் தலைவர் பாலண்ணா, ரொட்டேரியன் மௌலி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் நேரில் சென்று பார்வையிட்டனர். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை கேட்டறிந்தனர். கண் அறுவை சிகிச்சை உள்ளவர்களை மிக சிறப்பான முறையில் கவனிக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்த அவர்களுக்கு மீண்டும் கலிங்கப்பட்டியில் கொண்டு விடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கண் சிகிச்சை முகாமின் மிக சிறப்பான பணியை ரோட்டரி கிளப் ஆஃப் வெஸ்ட் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.